Hi friends, welcome to Sri's Cuisine. இன்னைக்கு குல்ஃபி பண்ண போறோம். வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட் வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த லாக் டவுன்ல நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம குல்ஃபி செய்ய போறோம். அதுக்கு வந்து 1/2 கப் அளவு அரிசி எடுத்துர்க்கேன். நீங்க எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு ghee எடுத்துர்க்கேன். சாஃப்ரான், குங்குமப்பூ வந்து சூடான பால் 2 டீஸ்பூன் ஊத்தி mix பண்ணி வச்சிருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு உங்ககிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 1/2 கப் அளவு sugar எடுத்துர்க்கேன். அரிசி எவ்வளவு எடுக்கறீங்களோ அதே ஈக்குவல் sugar எடுத்துர்க்கேன். 600 ml வந்து பால் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணிக்கலாம். pan வெச்சாச்சு. 1 டீஸ்பூன் நான் ghee சேர்த்துக்கறேன். அதுல 1/2 கப் அளவு அரிசி சேர்த்துக்கலாம். இத நம்ம dry roast பண்ணிக்கலாம். அண்ணா நல்ல இது रोस्ट ஆகட்டும். இது ரொம்ப குயிக்கா பண்ணிரலாம் நீங்க. அதுவும் வீட்ல பண்ணும்போது ஹெல்தியாவும் இருக்கும். இப்போ ஆறிடுச்சு இந்த அரிசி இதல சேர்த்துக்கலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். இத நல்ல கோசா கொரகொரன்னு அரைச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சுக்கணும். ना पैन वे ना 600 ml पाल एमएल पाल ऊतिया मिनट्स बॉयल आम राइस मिक्स पड़ोया अल இப்போ நம்ம sugar 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1/2 கப் sugar சேர்த்துக்கறேன். நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த saffron குங்குமப்பூ 2 டேபிள்ஸ்பூன் பால் ஊத்தி வச்சிருந்தேன் இல்லையா அது இதல சேர்த்துக்க போறேன். பாருங்க இத நம்ம இதல சேர்த்துக்கலாம். இது நம்ம சேக்கும் போது அந்த குல்ஃபி கலர் வந்துரும். பாருங்க அந்த கலர் மாறுது. பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இத ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இத ஆற வச்சிரலாம். சோ இது ஆறட்டும். பாருங்க இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதல நம்ம ஃபில் பண்ணிரலாம் ஃப்ரீசர்ல வைக்கிறதுக்கு. நான் பாருங்க இந்த மாதிரி மூடி இருக்கிற மாதிரி கப்ல எடுத்துர்க்கேன். ஹேர் டைட் இது. சோ இந்த மாதிரி இல்லனாலும் நம்ம இந்த மாதிரி கப்ல ஃபில் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிரலாம். பாருங்க இந்த மாதிரி கப்ல நான் ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு நான் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்படி ஃப்ரீசர்ல வச்சிரலாம். இது 8 hours நீங்க விட்டுட்டு எடுத்தீங்கனா எல்லாம் ரெடி ஆயிடும். சோ உங்ககிட்ட இந்த மாதிரி கப் இல்லனாலும் நார்மல் எந்த கப் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் கார்னிஷிங்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸும் குங்குமப்பூவும் சேர்த்துக்கறேன். உங்ககிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த குல்ஃபியை டேஸ்ட் பண்ண போறேன். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை. சைனிங் அப் ஃப்ரம் ஸ்ரீஸ் குசின்.